வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி போக போகிறது நம்ம திம்பம் பகுதிக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் கூட வர்றாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரோட்டெயில்ஸ். வாங்க விஷுவல்ஸ்குள்ளே போகலாம். கண்ணாடி போட போறேன், கண்ணாடி போட போறேன். இப்ப நம்ம புளியம்பட்டியில் இருக்கோம். இங்கே லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு தாக்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். விஷுவல்ஸ் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ ஃபார் ஃபுட். கூட பூரியை போட்டுட்ருக்காங்க. பூரி போடுறதுக்கு இங்கே நார்த் இந்தியன்ஸ் தான். இங்கே சின்ன வாட்டர் பிரேக்காக எடுக்கிறது நிப்பாடி இருக்கும். ஆன் த வே டு பவானி சாகர் திம்பம் போகலான்ட்டு ஒரு பிளான். இங்கே ஒரு நல்ல ஒரு சீனிக் லொக்கேஷன் இருக்குது. அங்கே ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஒரு நாரை, வித்தியாசமான ஒரு நாரை இருக்குது. எடுப்போம். ஹை கமிப்பா. ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஹோப்ஃபுல்லி நல்லா வந்திருக்கும். இந்த ஏரியா எப்பயுமே வந்து சமக்ரீனாக இருக்கும். பவானி சாகர் ஏரியா நல்ல நல்ல செழிப்பான பூமி, நிறையா வெஜிடேஷன்ஸ், நிலங் தோப்பு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அடிக்கடி ஏரியா இங்கே வர்றது தான். இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் நமக்கு வந்து ஏதோ புதுசாக ஒரு அனுபவம் ஏற்படும். தண்ணி பாட்டில் வேணுமா? ஆ, இப்போ நம்ம பவானி சாகர் டேமில் இருக்கோம். புது பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பழைய பாலம் இப்போ வந்து வெறும் காட்சி பொருள் ஆயிடுச்சு. சூப்பர் வியூ.
ஹாய். இப்போ நம்ம திங்கம் காட் ரோஸில் ஏடிட்டு இருக்கிறோம். நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்குறோம். இப்போ அந்த பிரேக் முடிச்சுட்டு திருப்பும் 360 வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். வனப்பகுதிகளில் டூ நாட் ஃபீட் அனிமல்ஸ்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன, நம்ம ஃபீட் பண்ண அனிமல்ஸ் வந்து இயற்கை முறையில் உள்ள காட்டுக்குள்ளே சாப்பிடாமல் கையேந்தி சாப்பிட்ற எல்லாமே வந்துடும். ப்ளஸ் நம்ம போடுற ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது. ஸோ டூ நாட் ஃபீட் அனிமல்ஸ் வைல் இந்த காட் ரோட்ஸ். சன்கிளாஸ் நடுவழியில் பார்த்தா நம்ம குரங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம கண்ணாடி மிஸ் ஆயிடுச்சு, பத பதச்சு போயிட்டேன். சன்கிளாஸ் ப்ளூடூத் சன்கிளாஸ் வேறையா நம்ம கடைசியில் நிப்பாட்டி இங்கே பார்த்தோம். இங்கே இந்த கிளாஸ் இருக்குது, நம்ம ஃபேவரட் கிளாஸ், நல்ல வேலை அது கிடச்சிருச்சு. சரி, இங்கே சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இன்னும் திம்பம் கொஞ்சம் தூரம் தான், அங்கே போய் ஒரு சாயை போட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. காட்டில் தனிமை வந்தாதே. திம்பம் இதில் பக்கத்தில் நெருக்கிடும் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் ரைடு ஓவர். இன்றைக்கி திம்பம் வரைக்கும் தான் போகிறோம், டைம் இல்லை, வீட்டில் போய் அடிபடும். அதனால் திம்பம் போய் ஒரு டீ போட்டுட்டு முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா செமையான வியூ பாயிண்ட், இப்போ நீங்கள் அந்த விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் இருக்குது. ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த கடைக்கு போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக தலைமலை போகிற ரோடு. இங்கே வந்து பெர்மிஷன் கிடையாது, ஸ்பெஷல் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். பட் கீழே ஏதாவது பெர்மிஷன் இங்கே வாங்கினா போதுமா? கிடையாது. தலைமலை போகணும், அந்த வழியை தான் போகணும். சரி, ஓகே சார். என்னது கேமரா? இதுவா? என்னோட ஃபோட்டோகிராஃபரா பேட்ச். சரி, ஓகே, சரி. ஸோ அவர் உள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு, பட் எனக்கு தெரிஞ்சு பெர்மிஷன் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும். பார்க்கலாம் எங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு எப்படி போகிறதுன்ட்டு. இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கு இந்த கடை.
சுக்கு காபி இருக்கா? முறுக்குகள் கட்டை வடைகள் சரியா ஸோ ஹாய் கைஸ், ஃபைனலாக திம்பம் வந்து ரீச் ஆகிட்டோம். சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மாதிரி, நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது, நல்ல ரைடு. விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு டீயும் சாப்பிட்டாச்சு, சுக்கு காஃபி சாப்பிட்டாச்சு. ஸோ திருப்பியாக இனி வந்து அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஸோ இதோட நம்ம இங்கே வீடியோ அப்படியே முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஜேர்னி மட்டும்தான். ஸோ நானும் சிவா, ஹாய், ரெண்டு பேரும் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் ஜேர்னி. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரோடெயில்ஸ் ஃபார் மோர் ட்ராவல் கண்டென்ட். இணைந்திருங்கள். ஸோ டில் தென், ரைட் ஹார்ட், ரைட் சேஃப் அண்ட் பி சேஃப். சியர்ஸ்.